வெல்கம் டு எம்ஹெச் மை சேனல். ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்றில் மூணாவது சாப்டரில் பயிற்சி 3.5 ஏழாவது சம் பாருங்கள். க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, திருமகளின் தாய் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கைகாப்பு அணிந்திருந்தார். திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கைகாப்பை அதே இருவண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள். அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கைகாப்புகளை செய்ய இயலும்? பாருங்கள், 35 சிவப்பு மணிகள், 30 நீல மணிகள், ஆல்டர்னேட்டிவாக அதாவது மாற்றி ஒன்று சிவப்பு ஒன்று நீளம், சிவப்பு நீளம், சிவப்பு நீளம். ஸோ அது மாதிரி 35 சிவப்பு 30, அப்புறம் மொத்தம் எத்தனை மணிகள் இருக்கும்? 35 30 கூட்டினிங்கன்னா 65 மணிகள் இருக்கும். ஆனால் அதே விகிதத்தில் அவங்க வந்து சின்னதாக அவங்க பொண்ணு வந்து அதே இருவண்ண மணிகளை பயன்படுத்தி சிறிய கைகாப்பு தான் செய்ய விரும்புகிறாங்க. அப்படின்னா எத்தனை வெவ்வேறு வழிகளில் எத்தனை விகிதங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சிறியதாக தானே செய்ய முடியும். ஸோ அப்படின்னா அந்த விகிதத்தை பயன்படுத்தி சிறிய விகிதங்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீல மணிகள் எத்தனை? 35 சாரி, சிவப்பு மணிகள் 35, நீல மணிகள் 30. இப்போ இதை விகிதத்தில் எழுதுனா எப்படி எழுதலாம்? 35:30. இதை பையில் எழுதுனா 35:30. இப்போ இதை வந்து எதில் அடிக்கலாம்? 5 அடித்தோம்னா 7 5 35 6 5 30. அப்படின்னா விகிதம் வந்து விகிதத்தினுடைய எளிய வடிவம் வந்து 7:6. அப்படின்னா அவங்க வந்து இந்த விகிதத்தில் ஃபஸ்ட்டு வந்து மணி செய்யறதுக்கு விரும்பலாம். அதாவது 7 சிவப்பு மணிகள், 6 நீல மணிகள் வச்சு பண்ணலாம். இப்போ அடுத்த விகிதங்கள் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா 7:6. இப்போ இதை 2 பெருக்கிறோம். அப்படின்னா 7 2 14, 6 2 12, இந்த விகிதத்தில் செய்வாங்க. இப்போ அடுத்தது நம்ம எதால் பெருக்கிறோம்? 3 பெருக்கிறோம். 7 3 21, 6 3 18, ரெண்டுமே. இப்போ அடுத்தது 7:6 4 பெருக்கிறோம். 7 4 28, 6 4 24. இப்போ நம்ம 5 பெருக்கிறோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 35:30 வந்துடும். ஸோ அவங்க சிறிய வழியில் தான் பார்க்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து எத்தனை வழிகளில் செய்யலாம்? 4 வழிகள். அது எது எது? 7:6 14:12, 21:18, 28:24. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 4 வெவ்வேறு வழிகள், வெவ்வேறு வழிகளில் இந்த விகிதத்தில் அவங்க செய்யலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 8வது சம் பாருங்கள். அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளை வெல்கிறது. அணி பி ஆனது 52 போட்டிகளில் 4 3 போட்டிகளை வெல்கிறது எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 52 போட்டி, அதில் வந்து ஏ அணி வந்து 26 போட்டியில் ஜெயிக்கிறாங்க, பி அணி வந்து 4 3 போட்டி ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா எந்த அணி வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எழுதிக்கலாம். 8வது சம்மம், அணி ஏ வந்து எத்தனை போட்டிகள்? மொத்தம் 52 போட்டிகளில் 26 போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அணி பி பார்த்திங்கன்னா 52 போட்டியில் 4 3 ஜெயிச்சிருக்காங்க. 52 போட்டியில் 4 3 ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இதை அடிக்கலாமா? 1 4 4, இங்கே அடித்தோம்னா 1 4 4, மீதி 1 12 3. அப்புறம் இதை இதை பெருக்கிக்கலாமா? என்ன வரும்? 13 8 3, அப்படின்னா 39. இப்போ இது பி அணி 52 போட்டியில் 39 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஏ அணி பார்த்தீங்கன்னா 52 26 ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா அதிகமாக ஜெயிச்சது யார்? பி அணி. ஸோ அப்படின்னா பி அணி தான் வெற்றி பதிவு சிறப்பானது. அடுத்த சம் பார்க்கலாம். 9வது சம் பாருங்கள், ஒரு பள்ளி சுற்றுலாவில் 6ஆம் வகுப்பிலிருந்து 6 ஆசிரியர்களும் 12 மாணவர்களும், 7ஆம் வகுப்பிலிருந்து 9 ஆசிரியர்களும் 27 மாணவர்களும், 8ஆம் வகுப்பிலிருந்து 4 ஆசிரியர்களும் 16 மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் எனில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இது வந்து 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பில் 6 ஆசிரியர்கள், 12 மாணவர்கள். இது வந்து ஆசிரியர், இது வந்து மாணவர். ஓகேங்களா? இப்போ விகிதத்தில் நம்ம பார்க்குறோம். இது எப்படி எழுதலாம்? 6:12 அடித்தோம்னா 1 6 6 2 12, அப்படின்னா 1:2 விகிதத்தில் போகிறாங்க.
அடுத்தது ஏழாம் வகுப்பு. ஏழாம் வகுப்பில் 9 ஆசிரியர்கள், 27 மாணவர்கள். அப்படின்னா 9/27, ஒரு 9 9, 3 9, 27. அப்படின்னா 1:3, ஒரு ஆசிரியருக்கு 3 மாணவர்கள். இங்கே ஒரு ஆசிரியருக்கு 2 மாணவர்கள். ஓகேங்களா. எட்டாம் வகுப்பில் 4 ஆசிரியர்களுக்கு 16 மாணவர்கள். அப்படின்னா 4/16 அடித்தோம்னா 1 நாள் 4, 4 நாள் 16. அப்படின்னா 1:4. ஓகேங்களா. அப்படின்னா இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு ஆசிரியர்களுக்கு 2 மாணவர்கள் தான், இங்கே ஒரு ஆசிரியர்களுக்கு 3 மாணவர்கள், ஒரு ஆசிரியருக்கு 4 மாணவர்கள். இதை பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. இப்போ பகுதியும் வந்து நம்ம ஒன்றா வச்சுக்கலாம், 1/2, 1/3, 1/4. இப்போ எல்லாமே 12 சொன்னீங்கன்னா இது 6 பெருக்கணும், இங்கே 4 பெருக்கணும், இங்கே 3 பெருக்கணும், 12 கொண்டு வரணும்னா. அப்படின்னா 1:6. ஓகேவா, நீங்கள் இதை பயில் எழுதினாலே தெரிஞ்சுக்கலாம். நாமும் 12, 1 நாள் 4, அடுத்தது நாமும் 12, 1 3 3. ஓகேவா. அப்படின்னா இப்போ எது தொகுதியில் சின்னது, இதுதான் சின்னது. அப்படின்னா எந்த வகுப்பில் குறைவாக போகிறாங்க, 8 வகுப்பில் தான் வந்து ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது. 8 வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது. ஓகேங்களா. அதாவது ஒரு ஆசிரியருக்கு 4 மாணவர்கள், அதிக மாணவர்கள் தான், ஆனால் 4 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. 4 ஆசிரியர்களுக்கும் 4 4 மாணவர்கள். ஆனால் இங்கே 9 ஆசிரியர்கள் இருக்காங்க, இங்கே 6 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ நான் இதில் ஆசிரியர்களும் கம்மி, மாணவர்களும் கம்மி. ஓகேங்களா. ஸோ இப்போ பகுதி 2 ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 10வது சம் பாருங்கள். பொருத்தமான எண்களை கொண்டு பெட்டிகளை நிரப்புக. 6:1 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, சமம் பாக்ஸ் கொடுத்துட்டு 15 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த 2 பாக்ஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், 6:1 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, சமம் பாக்ஸ் கொடுத்துட்டு 15 கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து விகித சமன் விதி இருக்கு இல்லையா, அதில் இப்போ இதை பெருக்குவோமா. இப்போ 6 15 பெருக்கினா என்ன வரும், 90 வரும். இப்போ அதே மாதிரி இதை ரெண்டையும் பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன வரணும், 90 வரணும். வந்தால் தான் சரி. அப்படின்னா எந்த 2 நம்பரை பெருக்குனா 90 வருதோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. அப்படின்னா இதில் வரும் 1:90 எழுதிக்கலாமா. அடுத்தது இதையும் மாற்றி கூட எழுதிக்கலாம், 90 × 1 90 எழுதிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது எப்பட்டு எழுதிங்கன்னா 2 45 90. அப்புறம் 45 × 2 90. அதுக்கு அடுத்தது 3 எழுதினீங்கன்னா 3 30 90, 30 3 90. அதுக்கு அடுத்தது 4 வகைப்பட்டில் வராது, 5 18 90. அப்படின்னா 18 5 90 எழுதிக்கலாமா. அடுத்தது 6 15 90, 15 6 90. அதுக்கு அடுத்தது 9 10 90, அடுத்தது 19 90. பாருங்கள் இதில் நீங்கள் ஆன்சர் வந்து 1 90 இது மட்டும் எழுதிக்கலாம், இவ்வளோக்கு பதிலாக. ஓகேங்களா. அப்புறம் எழுதலாம் 1 90, அடுத்தது 1 மற்றும் 90 எழுதிக்கோங்க, 2 மற்றும் 45, 3 மற்றும் 30, அடுத்தது 5 மற்றும் 18, அடுத்தது 6 மற்றும் 15, அடுத்தது 9 மற்றும் 10 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம், 11வது சம் பாருங்கள். உன் பள்ளி நாட்குறிப்பிலிருந்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை காண்க. விடுமுறை நாட்கள், வேலை நாட்கள், இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம். இப்போ மொத்த நாட்கள் அப்படின்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு 365, இது தேவையில்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். இப்போ வேலை நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா
நார்மலாக வந்து ஒரு ஸ்கூலில் வேலை நாட்கள் பார்த்திங்கன்னா 220 இருக்கும். ஓகேவா? இப்போ விடுமுறை நாட்கள் அப்படின்னா மொத்தம் 365லேருந்து 220 கழித்தோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், விடுமுறை நாட்கள் வந்துடும். அப்படின்னா கழித்தோம்னா 5, 4, 1. இப்போ அவங்க கேட்குறது விடுமுறை நாட்கள் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களுக்கும் எண்ணிக்கை மூலம் விகிதம். அப்படின்னா விடுமுறை நாட்கள் 145, வேலை நாட்கள் 220. அப்படின்னா இதை பதில் எழுதினோம்னா 145/220. இப்போ இதை 5 அடித்தோம்னா என்ன வரும், 2 × 5 = 10, மீதி 4, 45னா 9 × 5 = 45. இதை 5 அடித்தோம்னா 4 × 5 = 20, மீதி 2 × 20னா மறுபடியும் 4. அப்படின்னா விடுமுறை நாட்களுக்கும் வேலை நாட்களுக்கும் இருக்கிற விகிதம் வந்து 29:44. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 12வது சம் பாருங்கள். ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் வந்து 4:3:5 எனில் பையில் எடுக்க அதிக வாய்ப்புள்ள பந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை வந்து 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு. 3வது பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 12வது சம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, பச்சை ஃபஸ்ட்டு வந்து பச்சை வந்து 4 கொடுத்துட்டாங்க, மஞ்சள் வந்து 3 கொடுத்துட்டாங்க, கருப்பு வந்து 5 கொடுத்துட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பையில் எடுக்க அதிக வாய்ப்புள்ள பந்து, இதில் பச்சை வந்து 4 இருக்குது, மஞ்சள் வந்து 3 இருக்குது, கருப்பு வந்து 5. அப்படின்னா அதிகமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படின்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வந்து கருப்பு. அதுக்கு அடுத்தது பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை வந்து 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்போ இது விகிதம் வந்து 4:3:5. இப்போ பந்து வந்து கருப்பு வந்து கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 40 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை பந்துன்னு கண்டுபிடிக்கணுமாமா. அப்படின்னா 5 எதை பெருக்கணும், 40, 8 பெருக்கணும், 40. அப்படின்னா அதே மாதிரி இதுலேயும் எதால் பெருக்கணும், 8. அப்படின்னா 24, 8×4 = 32. அப்படின்னா இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், மொத்த பந்துகளினுடைய எண்ணிக்கை கிடைச்சிரும். கூட்டினோம்னா 4 × 2 கூட்டினோம்னா 6, 4×2 = 6, 3×9. அப்படின்னா 96 பந்துகள் இருக்குது, மொத்த பந்துகள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3வது கொஷின், பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை. பச்சை வந்து எவ்வளோ நம்மளுக்கு, 32, மஞ்சள் வந்து 24. அப்படின்னா பச்சை வந்து 32, மஞ்சள் வந்து 24. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், 5 எதை பெருக்குனா 40, 8 பெருக்குனா 40. அதே மாதிரி எல்லாத்துலேயும் 8 பெருக்குனீங்கன்னா பந்துகளோட மொத்த எண்ணிக்கை கிடைச்சிரும். அதில் பச்சை வந்து 32, மஞ்சள் வந்து 24. ஸோ இந்த சம்மோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.